வெளியே சொல்லாதே கடற்கரைக்கு போயிருக்கீங்களா கடல் அலைகள் எழுந்து விழறத பார்த்திருக்கீங்களா அலைகள் ஏன் எம்பி எம்பி குதிச்சோடி வருது அது ஒரு பெரிய கதை அந்த கதை தான் இந்த கதை முதல்ல இந்த அலைகள் யாருன்னு சொல்லணுமே அவ கடல் மக்கள் அப்படின்னா அலைகளை அலை குழந்தைகள்னு கூப்பிடலாம் இல்லையா அலை குழந்தைகளோட அப்பா யார் தெரியுமா இப்பூமிக்கே அப்பாவான சூரியன் சூரியன் ரொம்ப உயரத்துல வான வீட்டுல வசிக்கிறாரு நம்ம அலை குழந்தைகளுக்கு அப்பாவை பார்க்கணும்னு ஆசை வரும் அப்பாவை பார்க்க போகும்போது நீல போர்வை விரிச்ச மாதிரி இருக்கும் வானத்தையும் சுத்தி பார்க்கலாமே அப்படின்னு நினைச்சுக்குவாங்க இந்த ஆசை வந்துட்டாலே போதும் கடலம்மாவோட இடுப்புல உட்கார்ந்துகிட்டே அப்பாவை பார்த்து கைகளை நீட்டும் எட்டாது அப்பாவை பார்க்கணும்னு அலை குழந்தைக முயற்சி பார்த்த கடலம்மா அப்பா ரொம்ப அவரை எட்டி பார்க்கத்தான் முடியுமே தவிர எட்டி பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனா அம்மா சொல்றத எந்த குழந்தையாவது கேட்டிருக்குதா அம்மா சொல்றது பொய் பெரிய பெரிய கப்பல்களையெல்லாம் நாம இந்த பிஞ்சு கைகளால பந்து போல தட்டி விளையாடி இருக்கோமே சின்ன படகுகளையும் தோணிகளையும் தூக்கி எறிஞ்சு பிடிச்சு விளையாடுற எங்களால அப்பாவை பார்க்க முடியாதா அலைக்குழந்தைகள் குழந்தைகள் அவங்களுக்குள்ளேயே பேசிக்குவாங்க பல தடவை முயற்சி செஞ்ச பிறகுதான் குழந்தைகளுக்கு ஒரு உண்மை புரிஞ்சது இப்படி அம்மா மடியில் உட்கார்ந்துகிட்டு சங்கு பொங்குன்னு குறிச்சா அப்பாவை பார்க்க முடியாது வேறு ஏதாவது செய்யணும் என்ன செய்யலாம் குழந்தைகள் யோசிக்க தொடங்கினாங்க அப்பாவோட ஊருக்கு இந்த உருவத்துல போக முடியாது அதற்கு உருவம் மாறணும் அப்போதுதான் அந்த ஊருக்குள்ள நுழைய முடியும்னு ஒரு அலை சொல்லிச்சு வேடத்தை மாத்தி ஆறும் பாக்காத மாதிரி ஆவியாகி போகணும் அதுக்கு துணிச்சல் உள்ளவங்க வரலாம்னு ஒரு துணிச்சல் அலை சொல்ல நாங்க வர்றோம்னு கொஞ்சம் பேரு தயாரானாங்க கொஞ்சம் பேரு சந்தேகப்பட்டு பயப்பட்டு தயங்கி நின்னாங்க அப்படி ஒரு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் அலை குழந்தைகள் நீராவியாக அப்பாவை பார்க்கறதுக்காக தங்கள் பயணத்தை தொடங்கினாங்க அழகான காட்சிகள் அவங்க அம்மாவான கடல் அம்மாவோட நெஞ்சில் தத்தி தவழும் அவங்களோட தம்பி தங்கைகளை பார்க்க பார்க்க அவங்களுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல அவங்க உற்சாகமா சிரிக்க முயற்சி செய்த போதுதான் அதை கண்டுபிடிச்சாங்க அவங்க உடம்போட எடை ரொம்ப குறைஞ்சிருக்கு ஆஹா பஞ்சு போல இருக்கு எங்க வேணும்னாலும் பறந்து தெரியலாம் அவர்கள் மேலும் உயர தொடங்கினாங்க ஒரு அலக்குழந்த பாருங்க நம்ம உடம்போட நிறம் மாறி போயிருச்சு கருத்து போயிட்டோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு பயத்தோட கூவிச்சு அது மட்டுமல்ல உடம்புக்கு இப்போது எடை கூடுனது மாதிரியும் இருக்கு இதுவரை பயணம் செஞ்ச மாதிரி இனி போக முடியாது போல இருக்கே அப்படின்னு நினைச்சாங்க அவங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் ஒரே இடத்துல ஒன்னு சேர்ந்து நின்னாங்க அப்போ அந்த வழியா ஒருத்தர் வந்தார் அவரு அலை குழந்தைகளுக்கு நல்லா தெரிஞ்சவருதான் அவரு வேறு யாரும் இல்ல காத்து மாமா காத்து மாமாவோட உதவியால அங்கும் இங்கும் சுத்தினாங்க ஆனா மாமாவுக்கு இவங்களையும் இழுத்துக்கிட்டு நடக்கிறது சிரமமா தெரிஞ்சது அவரு நீராவியாகி மாறிய அலை குழந்தைகளை அங்கேயே விட்டுட்டு அவரு வாட்டுக்கு நம்ம அம்மாவும் தம்பி தங்கைகளும் ரொம்ப தூரத்துல இருக்காங்க அப்பாவை பார்க்கலாம்னு வந்தா அவரும் எட்ட முடியாத தூரத்துல இருக்காரு இப்ப என்ன செய்யறது அம்மா பேச்ச கேட்காம புறப்பட்டது தப்பாயிருச்சா இப்படி நினைக்க நினைக்க அவங்களுக்கு அழுக முட்டிக்கிட்டு வந்துச்சு அவங்க ஒன்னா சேர்ந்து அழ தொடங்கினாங்க அழ அழ அவங்களோட உருவம் மாறுவத அவங்க உணர்ந்தாங்க உருண்டு திரண்டு முத்து போல மாறிட்டாங்க அப்படி மாறிட்டதால அவங்களால வான வீதியில நடக்க முடியாம போச்சு எல்லாரும் கீழே விழ தொடங்கினாங்க கொஞ்சம் பேரு தரையில விழுந்தாங்க கொஞ்சம் பேரு வீட்டு மேல விழுந்தாங்க கொஞ்சம் பேரு மரத்து மேல விழுந்தாங்க அப்படி விழுந்தவங்க கொஞ்சம் பேரு பூமிக்குள்ள போயிட்டாங்க கொஞ்சம் பேரு அம்மாவை பார்க்க ஓடத் தொடங்கினாங்க ஒரு வழியா காடு மேடு சுத்தி கிட்ட போய் சேர்ந்தாங்க அவங்கள பார்த்ததும் அவங்களோட தம்பி தங்கச்சிக ஓடி வந்தாங்க என்னாச்சு அப்பாவை பார்த்தீங்களா அவர் என்ன சொன்னாரு எங்களை எல்லாம் கேட்டாரா அப்படின்னு கேட்டாங்க இக்கேள்விகளை கேட்டு பயணம் போன பாவம் அலை குழந்தைகள் என்ன சொல்லும் அப்பாவை பார்க்காம ஏமாந்து வந்துட்டோம்னு சொன்னா அவங்க நம்மளை கேலி செய்வாங்களேன்னு நினைச்சாங்க நம்ம அப்பா எவ்வளவு அழகானவர் தெரியுமா அப்பாவின் நீங்க அப்பாப்பா எவ்வளவு பெரிய மாளிகை அந்த மாதிரி ஒரு மாளிகை இந்த இல்ல சொன்னாங்க பயணம் போகாத அலக்குழந்தைகள் ஆச்சரியத்தோட வாய பிளந்தபடி கேட்டுட்டு இருந்தாங்க இவங்க பேசுறத அவங்க அப்பாவும் கேட்டுக்கிட்டு இருந்தாரு அவங்க அப்பாங்கறது யாருன்னு ஞாபகம் இருக்கா நம்ம சூரியன் தான் அலக்குழந்தைகளோட முயற்சி தோத்து போனதுல அவருக்கு கொஞ்சம் வருத்தம் தான் என்ன செய்யறது அலை குழந்தைகளை முயற்சிக்கு என்ன பரிசு கொடுக்கலாம் வந்தாங்க நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லி இருக்காங்க அவங்க சொன்னது உண்மைதான்னு காட்டணும் அப்படின்னு நினைச்சாரு அவரும் மாறு வேஷம் போட்டாரு ரொம்ப அழகானவரா காட்சி தந்தாரு அதுதான் வானவில் வானவில்ல பார்த்த அலை குழந்தைகள் சந்தோஷத்தோட எம்பி எம்பி குதிச்சாங்க நீங்க வானவில்ல பாத்திருக்கீங்களா மழை பெய்த உடனே வெயிலடிக்கும் போது வெளிய வந்து சூரியனுக்கு எதிரான திசையில பாருங்க வானவில்ல பார்க்கலாம் உங்களுக்கு வானவில்லை ரொம்ப பிடிக்கும்னு எனக்கும் தெரியும்